ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். நம்மளுடைய சூரியகுமார் யாதவ டைரக்டாகவே ரோஹித் சர்மா இப்போ வான் பண்ணியிருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நம்பர் ஒன் டி20 பேட்ஸ்மேன், பட் ஓடிஐயில் அந்தளவுக்கு அவர் வந்துட்டு பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இதுவரைக்கும் ஓடிஐயில் 50 அடித்து 16 மேட்ச் ஆகுது. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரே ஓடிஐயில் இப்போது 16 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 34 தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரஃப் பேட்சில் தான் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸில், அதுவும் குறிப்பாக ஓடிஐ சீரீஸில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஸ்ரேயஸ்ஐயர் இன்ஜூரி அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன்னால அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். அதை தான் இப்போ ரோஹித் சர்மா ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரேயஸ்ஐயர் வந்து இல்லை, ஸோ அவர் டீமுக்குள்ளே வர்ற வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை அவர் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா ஃபியூச்சர்லேயும் கண்டிப்பாக ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் எவ்வளோ பெரிய பிளேயர் நமக்கு தெரியும். அதை கேபிட்டலைஸ் பண்ணுற விதமாக ஓடிஐயில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு டைரெக்டாக ஒரு வார்னிங்கை இப்போ ஸ்கைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதாவது வந்து இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு லாஸ்ட் ஓடிஐ மேட்சில் கண்டிப்பாக ஸ்கை அவரை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் வேர்ல்டு கப்போட அந்த ஒரு ஓடிஐ ஸ்குவாட்ல ஸ்ரேயஸ்ஐயர் இருப்பார் அப்படிங்கிறதையும் நேத்து அந்த ஒரு பேட்டியில் ஓப்பனாக வந்து ரோஹித் சர்மா மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவரோட ஃபார்ம் வந்து டவுனில் தான் இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய விஷயமா ரோஹித் சர்மா பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஓடிஐ செகண்ட் ஓடிஐ ரெண்டுமே வந்து ஸ்டார்கிட்ட எல்பிடபிள்யூ ஆகி ஒரே மாதிரி அவுட் ஆகிருந்தார். ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது, பட் ஒரே மாதிரியே அவங்க அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளேயர்ஸோட அந்த ஒரு மன உறுதியும் அவங்களோட டெக்னிக்கும் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து காரணம். ஸ்கை கண்டிப்பாக ஒரு தரமான பிளேயர். ஸோ வந்து டி20யில் அவர் எப்படிப்பட்ட பிளேயர் நமக்கு தெரியும். ஓடிஐயில் அவர் ரொம்பவே வந்துட்டு அவர் கேர்லெஸ்ஸாக இருக்கார் அப்படிங்கிறத விட பாலை ஃபேஸ் பண்ணுறப்போ அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் ஓடிஐயில் வந்துட்டு அவரால் ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கை தரமான ஒரு பிளேயர் தான், பட் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அவர் அவரை ப்ரூவ் பண்ணால் மட்டுமே ஃப்யூச்சரில் அவருக்கு ஓடிஐயில் வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு டைரக்ட் வார்னிங்கையவே நம்மளுடைய ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நம்மளுடைய ஸ்கையோட பாட்டும் இப்போது ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சூரியகுமார் யாதவை டி20யில் மட்டும் வச்சுட்டு ஓடிஐயில் ஸ்ரேயஸ்ஐயர் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டரில் நல்லா விளாட்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லை ஸ்கையையே வந்து நம்ம வந்து ஓடிஐயில் மறுபடியும் பேக் பண்ணலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ இப்போது டபுள்யூசி ஃபைனல்ஸ்லையும் வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலாக ஸ்கையை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள்.